வணக்கம் கேள்வியால் ஒரு வேள்வி நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்மளோட திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் இருக்காங்க இன்றைக்கி அவரோட நம்ம முக்கியமாக சமீப கால அரசியல் பற்றியும் அவரோட அரசியல் நிலைப்பாடுகள் பற்றியும் பேச போகிறோம் வணக்கம் சார் ரீசெண்டாக நீங்கள் ஸ்டேஜில் ஏறும்போது பார்க்கும்போது என்னென்னா அவங்களை அறிமுகப்படுத்தும் போது திராவிட இயக்க இலக்கிய பேச்சாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க மேடைகளை நீங்கள் பேசும்போது திமுக சார்பாக பேசுகிறீங்க ஏன் நீங்கள் வந்து இப்போ அதிமுகலையும் கண்டிப்பாக திராவிடம்ன்றது இருக்குது ஏன் அதிமுக வெறும் திமுக மட்டும் ஆதரித்து பேசுகிறீங்க திமுகவை ஆதரிக்கிறேன் என்றால் திமுகவினுடைய தேவை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது அதை தாண்டி ஒரு பாசிச சக்தியை எதிர்கொள்கிற ஆண்மையோடு திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் நிற்கிறது மாநில உரிமைகள் அனைத்தையும் காவு கொடுத்து திராவிட இயக்கத்தின் அடிப்படை லட்சியங்களுக்கு வேட்டு வைக்கக்கூடிய திருப்பணியில் எடப்பாடி கும்பல் ஈடுபட்டு வருகிறது அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா வகுத்து தந்த லட்சியப் பாதையில் கலைஞர் காட்டிய வழியில் காவியம் செய்ய துடிக்கின்ற அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு கையெழுத்தாகி உதவ வேண்டும் என்று கருதுகிறேன் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடையில் ஒரு திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்டவன் என்ற உணர்வில் நிற்கிறேன் அதில் திமுக கட்சியில் இணைஞ்சே பணியாற்றலாம் இல்லையா ஏன் இணையாமல் திராவிட இயக்க பேச்சாளராக வரீங்க இல்லை எனக்கு இன்னொரு முகம் இருக்குது இலக்கிய மேடைகளில் பேசுகிறேன் இப்போ போன மாதம் நான் சிட்னிக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கு முந்தின மாதம் பாரிஸ் போயிட்டு வந்தேன் கல்லூரிகளில் பேசுகிறேன் கருத்தரங்குகளில் பேசுகிறேன் ஒரு கட்சி என்கிற வட்டத்துக்குள் சிக்கொண்டால் இந்த பணிகளெல்லாம் பாதிக்கும் ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லையே நீங்கள் வந்து கல்லூரிகளில் மேடைகளில் இலக்கிய மேடைகளில் பேசுறதெல்லாம் ஒரு நாற்பது வருஷமாகவே நீங்கள் செய்கிற ஒரு விஷயந்தான் அப்படி கட்சிகள்லாம் இருந்திருக்கீங்களே இப்போ இல்லை இல்லை அப்போது இருந்ததுக்கு இப்போது அப்படி இல்லை இப்போ ஒரு ஒரு கட்சி கலர் பூசிட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நிராகரிப்பாங்க அதனால் ஒரு நம்ம திரா நான் அடிப்படையில் ஒரு திராவிட நான் பிறக்கும் போதே திமுகவாக பிறந்தவன் எங்கள் அண்ணன் பேர் கருணாநிதி என் பேர் சம்பத் என் தம்பி பேர் ஸ்டாலின் இப்படி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பேர் வச்சாங்க அதுவும் சுயமரியாதை இயக்கத்திற்கு முத முதல்ல எங்கள் முகவரி வாங்கி தந்தது எங்கள் ஊரில் எங்கள் அப்பா தான் அதனால் எனக்கு திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தீராத காதல் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு நெருக்கடி நிலையில் நாம் என்று கலைஞர் அவர்கள் திருநெல்வேலி பாப்புலர் திரையரங்கில் முதல் முதல்ல அவருடைய பேசிய பேச்சை கேட்டு கண்விழித்தவன் தான் அதனால் திமுகவில் சேர்வதற்கு எனக்கு எந்த இடையூறு கிடையாது தடையும் இல்லை இப்போ சமீப கால உங்களோட மேடை பேச்சுகள்லாம் பார்க்கும்போது என்னென்னா முக்கியமான கோர் இஷ்யூஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறத விட கொஞ்சம் இந்த சின்ன சின்ன அரசியல் இஷ்யூஸை வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க ரஜினியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லாட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி கடுமையாக விமர்சனங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் ஆனால் கோர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் பெருசாக பேசுகிறதில்ல இப்போ காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக பேசலை அதே மாதிரி இப்போ பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் அதெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக பேசல ஏன் நீங்கள் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸை ரொம்ப சீரியஸாக பேசணும்னு நினைக்கிறீங்க முக்கியமான இஷ்யூஸை ஏன் இல்லை இல்லை நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பேசினேன் இருபத்தி மூன்றாம் தேதி கோவை மாவட்டம் இருகூரில் பேசினேன் இருகூர் என்பது திராவிட இயக்கத்தினுடைய தொட்டில் பூமி தந்தை பெரியாரின் தன்மான கொள்கைகளையும் அறிஞர் அண்ணாவனுடைய லட்சியங்களையும் உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்த ஊர் இருகூர் அங்கே நான் பேசினேன் காஷ்மீர் பிரச்சனை பேசலன்னு சொன்னீங்க

ஆவதற்கு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மாநிலத்தை உடைத்ததன் மூலம் இந்தியாவிலிருந்து காஷ்மீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கூடலூரில் பேசின பதிவாகி இருக்கு சமீக கால பேச்சுகள்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா பர்சனல் அட்டாக்ஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுற மாதிரி தெரியுது இப்போ என்னென்னா டிடிஆர்களை பற்றி நீங்கள் பேசினதாகவும் இருக்கட்டும் அதே மாதிரி கிரண் பேடியை பற்றி நீங்கள் பேசும்போது அது பெரிய கான்ட்ரவர்சியாகவும் முடிஞ்சுது அவங்களோட ஜெண்டரை பற்றி நீங்கள் பேசிருந்தீங்க ஸோ நீங்கள் வந்து பெரிய திராவிட இயக்க பின்புலத்தில் இருந்து நீங்கள் வரீங்க உங்களுக்கு வந்து என்னென்னா கருத்தியல் ரீதியாகவே எல்லாத்தையும் எதிர்கொள்வதுக்கான எல்லா சக்திகளும் இருக்கும்போது எதுக்கு அதை மீறி நம்ம பர்சனல் அட்டாக்ல சில நேரங்களில் ஈடுபட வேண்டியிருக்குன்னு சொல்ல முடியுமா கிரண்பேடி முதல்ல இந்த ஆளுநர் என்கிற அந்த அடையாளமே எனக்கு அறுவரப்பாக இருக்கு நாட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார் அதை கேட்ட நாளில் இருந்து அந்த கவர்னர் பதவியின் மீது எனக்கு ஒரு மதிப்பு வரல கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஒரு ஸ்டேட்டு கவர்ங்கிறது சட்டம் ஆனா ஒரு பொது வெளியில் ஒரு சொற்பொழிவாளர் நகை இயங்குகிறேன்னா அதுக்கு அதை ரொம்ப மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் கிரேண்ட்பேடியை தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பேசல கிரேன்பேடியினுடைய பெயரை சொன்னேன் ஒரு ஆளுநர் என்று சொல்லாமல் அவருடைய பேரை சொல்லி பாண்டிச்சேரி என்கிற சின்னஞ்சிறிய இந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த நினைக்கின்ற காரியங்களுக்கு காரியங்களை முடக்குகிறார் எல்லா இடங்களிலும் தான் தூண்டித்தனமாக தான் தான் இந்த மாநிலத்தை ஆளுவது மாதிரி காட்டி கொள்கிறார் என்று அவருடைய பெயரை சொல்லி செய்த விமர்சனத்திற்கு அவருடைய உதவியாளர் என் மீது புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யும் இதுலலாம் மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாவர்கள் வந்து ஆளுநரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு அரசியல் சார்ந்த பார்வை இருக்கு அதுக்கு அவருக்கு லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்க முடியும் நீங்களும் அப்படிதான் பார்க்குறீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் மீறி ஐடியாலஜி அப்புறம் அரசியல் வேறுபாடுகள் இதெல்லாம் மீறி இப்போ அவங்களோட ஜெண்டரை நம்ம டார்கெட் பண்ணும்போது அது பர்சனலா போயிருது இல்லையா இல்ல பெர்சனல் அட்டாக் நான் விரும்புறதும் இல்ல ஆனா அதுதானே இருக்காது அப்படி இல்ல 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 ஒரு பேரையே சொல்லக்கூடாதுன்னா பேர் இல்ல அவங்க வந்து ஆனா பெண்ணானே தெரியலன்னு சொன்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு தோற்றத்த நான் சொன்னேன் இயல்பா சொன்னேன் அது அவங்களோட செயல்களுக்கும் அவங்க தோட்டத்துக்கு சம்பந்தம் இல்ல இல்லையா இயல்பா இயல்பா சொன்னேன் இயல்பா 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 எனக்கு வந்துச்சு சொன்னேன் நான் ஆனா இப்பயும் அது கரெக்ட் தான் நினைக்கிறீங்க அதில் இப்போ கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஆளுநர்களை பற்றி பேசும்போது உங்களோட நிலைப்பாடை சொன்னீங்க ஆளுநர்களே பெரிய அவங்க ஆளுநர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்போ ஆளுநர் ஆகியிருக்காங்க அவங்கள எப்படி பார்க்குறீங்க எப்படி அவங்களோட செயல்பாடு நினைக்கிறீங்க அவர்களுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிட்டது இப்போது மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில் பல ஜென்ரேஷன்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் ஒரு மேடை பேச்சாளராக அறிமுகமானீங்க அன்னைக்கும் இன்னைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஆடியன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னு தோணுது நிறைய சேஞ்ச் ஆகிட்டாங்க விடிய விடிய கேட்டார்கள் கடைநெல்லூரில் ஒரே நாளில் முப்பிரம் விழாவிற்கு கவியரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் நாங்கள் பட்டிமன்றத்தை முடிக்கும் பொழுது அதிகாலை மணி ஐந்து இரவு பத்து மணிக்கு வந்த கூட்டம் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் காத்திருந்து கேட்டார்கள் இப்பொழுது காத்திருந்து கூட்டம் கேட்கிற நிலையில் தமிழகம் இல்லை அது மாதிரி மெட்டீரியல் வந்து கேட்கிறவனுக்கு அவன் நிற்பதற்கு தயாராக கட்சி மீது பற்றிருக்கிறது காரணத்திற்காக யார் பேசினாலும் கேட்கணும் நிலைமையில அவன் இல்லை அன்னைக்கு கட்சி கூட்டம்னா நான் கட்சிக்காரன் போய் ஆகணும்ங்கிறது ஒரு நிலைமை இருந்தது அப்படி எல்லாம் கிடையாது மேடைக்கு மேடை போட்டு பேசுகிற இந்த மேன்மை மிகுந்த கலாச்சாரத்திற்கு ஊனம் வந்துவிடுமோ என்று கருதக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நிலைமை இன்னைக்கு இருக்குது மேடையில் நீங்கள் பேசும்போது என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் ரொம்ப சீரியஸான விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு வந்து தன்னோட இமேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நீங்களும் சொன்னீங்க நான் ரொம்ப கவனமாக என் இமேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ சினிமாவில் நீங்கள் நடிக்கும்போது எப்படின்னா மேடையில் இருக்கிற திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் வேற சினிமாவில் நடிக்கிற நாஞ்சல் சம்பத் அவர்கள் வேற காமெடி ரோல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க இப்போ இதை பார்த்து மக்கள் பழகிட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஸ்டேஜில் ஏறி ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசும்போது அதே எஃபெக்ட் அதே இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்கள் மேலே இல்லை ஒரு முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒம்பது தலைவர் கலைஞரால் கோவை இந்திய திருப்பு மகாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டவன் அந்த கணக்கை பார்த்தா ஒரு முப்பத்தி மூன்று வருட காலம் முப்பத்தி மூன்று வருட காலத்தில் ஒரு சரிவை சந்திக்காமல் எப்பொழுதும் வெற்றி பெற்ற ஒரு சொற்பொழிவாளங்கிற பேரை நான் தகவல்க்க இன்னைக்கு அந்த நீங்கள் சொல்ற அந்த ஊடகத்தில் யூடியூப்பில் எல்லாவற்றிலும் நான் தடம் பதிக்கிறேன் அதை தாண்டி நான் நிற்பதற்கு காரணம் எதை சொன்னாலும் வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் பூத்து வருகிற புதிய தலைமுறை உள்வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு நீ பேட்டனில் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நீ யோசிப்பேன் அதற்கு காரணம் என்னுடைய வாசிப்பு தான் காரணம் நீங்கள் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கீங்க அதாவது என்னென்னா நான் வந்து முதல்ல நான் ஒரு பேச்சாளர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அரசியல்வாதி எல்லாத்தையும் விட நான் ஒரு பேச்சாளர் தான் ஆல் என்னுடைய உலகம் தான் அதுதான் அவங்களோட உலகம் ஸோ அதுவும் உங்களோட ப்ரையாரிட்டி சினிமாவில் நீங்கள் வந்து காமெடி ரோல்ஸில் அடிச்சு நடிக்கும்போது ஒரு மேடை பேச்சாளன்னா அது அந்த இமேஜை அதை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா மக்கள் இல்லை எனக்கு இமேஜ் கூடி இருக்கு கூடியிருக்குன்றீங்க சரி இருக்கு சரி மழை கொட்டிகிட்டே இருக்கு கூட்டம் நின்று கொண்டு விலகி போக மாட்டேன் எனக்கு கொடை பிடிக்கிறாங்க பேசுகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ எனக்கு வந்திருக்கு ஒரு நான் ஏற்கனவே நான் நட்சத்திர பேச்சாளருங்கிற தகுதி பெற்றுவேன் சினிமாவில் நடித்ததற்கு பிறகு ஒரு ஸ்டார் கேட்டகரி எனக்கு கூடுதலாக வந்திருக்கிறது நான் பெங்களூரில் இருந்து மைசூரில் போய் இறங்குறேன் மைசூர் இன்னொரு மாநிலம் மைசூரில் போய் இறங்குறேன் இவர் தான் எல்கேஜியில் நடித்தவர் இவர் தான் நெஞ்சமுண்டு நேரம் என்று நடித்தவர்னு சொல்லி என்னை அறிமுகம் செய்கிறான் அதனால் அண்ணாவே சொன்னார் ஒரு திரைப்படத்தை தணிக்கை செய்யாமல் எடுப்பதற்கான அதிகாரம் எனக்கு கிடைக்குமானால் அதை அனுமதிப்பார்களானால் ஆறே மாதத்தில் நான் திராவிட நாடு பெற்று தருகிறேன் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழில் பேசி தமிழ்நாட்டின் கவனத்தை கவர்ந்த நாஞ்சில் சம்பத்திற்கு ஒரு ரெண்டு திரைப்படத்தில் முகம் காட்டியதற்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிறார்கள் இந்த எல்கேஜி படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் ஆர்ஜே பாலாஜி அவங்கள பற்றி ஒரு விஷயம் பேசினார் எனக்கு நிஜமாகவே அதை கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது என்னென்னா அவர் உங்களை அணுகினப்போ நீங்கள் வந்து என் பையனோட ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதாக அவர் வந்து சொல்லியிருந்தார் யூஸ்வலாக நம்ம எல்லாம் நினச்சிக்கிறது என்னென்னா அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப செல்வந்தர்களாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பல நேரங்களில் நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் நீங்கள் ஒரு நாற்பது வருஷமாக மேடை பேச்சாளராக நீங்கள் இருந்திருக்கீங்க இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது இந்த ரூட்டில் நம்ம பயணித்தது வந்து சரிதான்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி இப்போ திரும்பி பார்க்கும்போது வேறு ரூட்டில் நம்ம போயிருக்கலாமோ சில விஷயங்களை வேறு மாதிரி செஞ்சுருக்கலாமோன்னு யோசிக்கல ஒரு பேராசிரியராக வேண்டும் என்ற கனவோடு நான் கல்லூரிக்கு போனவேன் மேடை என்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டது அந்த வேலைக்கு போக முடியலை ஒரு கல்லூரியில் இருந்தால் ஒரு வட்டத்துக்குள் நான் சிக்கியிருப்பேன் என்னை யாருக்கும் தெரியாது அதனால் இன்னைக்கு என்ன எல்லோருக்கும் தெரியும் அதனால் தேரான் முடிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடம்பை ஒரு திருக்குறள் எடுத்த முடிவை நியாயப்படுத்துகிறேன் நல்ல முடிவு தான் இதில் கொஞ்சம் 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 கஷ்டம் இருக்கலாம் சிரமங்கள் இருக்கலாம் தொந்தரவுக்குள்ளே தோழி சுகம் கண்டேனான் நான் பாரதிதாசன் அதுலேயும் ஒரு சுகம் இருக்குது கஷ்டப்படுறதும் ஒரு சுகம் தானே ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ஆப்ஸ்டிக்கை வச்சு மெஷர் பண்ணுவாங்க வெற்றியை உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை ரீச் பண்ணதே பெரிய வெற்றி தான் பணம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சில காரணங்களால உங்களுக்கு வந்து திமுக வேற எந்த கட்சியும் சார்ந்து உங்களுக்கு செயல்பட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாலலாம் நீங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விடும்போது அது வந்து பயங்கரமான இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அது காரணம் என்னன்னா நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்புல இருப்பீங்க பொறுப்புல இருந்து ஒரு விஷயம் நீங்க பேசும்போது தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயங்கள் சேரும் விவாதங்களா மாறும் இந்த மாதிரி விஷயங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆனால் இப்போ நீங்கள் எந்த கட்சி பேக்ரவுண்டும் இல்லாமல் நீங்கள் செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து யாரும் சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நிறைய மேடைகளை நிறைய பேசிக்கிட்டே வரீங்க ஆனால் நான் பார்க்கும்போது என்னென்னா முன்னாடி நியூஸில் அது வந்து ஒரு நியூஸாக மாறும் இப்போ அது நியூஸாக மாறும் இன்றைக்கு கட்சியில் பொறுப்பு இருந்தது கட்சியில் ஒரு முக்கியமான இடத்துல நான் இருந்தேன் அது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இன்னைக்கு எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை ஒரு அமைதி என்னுடைய மடியில் வந்து படுத்து கிடக்கிறது இந்த அமைதியை நான் நீண்ட நாளாக விரும்பினேன் அது இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறது ஆனால் இது ஒரு நெகட்டிவ் தானே உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய திறமை உள்ள ஒரு மனிதர் அவர் பேசுகிற சொற்கள் வந்து தமிழ்நாடு ஆறு கோடி மக்களுக்கும் சேர்றது தான் நல்லது இப்போ கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லாமல் கட்சியில் நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளோட ரீச்சும் கம்மியாகுது இல்லையா அது கம்மியாகுங்கிறத நான் உணர்கிறேன் சரி சார் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ரொம்ப நாளாக எனக்கு கேட்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது என்னென்னா ஒரு கட்சியை விட்டு நம்ம வெளியில் வரோம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன ஆகும்னா வெளியில் வர கட்சியில் இருக்கவங்க நம்மளை எதிரியாக பார்ப்பாங்க நம்மளை ஒரு பெரிய வில்லனாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கூட பேச மாட்டாங்க ஒரு பகையுணர்வோடு பார்ப்பாங்க நீங்கள் நிறைய கட்சிகள்லேருந்து வெளில வந்திருக்கீங்க ஸோ அரசியல்ன்றது ஒரு சின்ன சர்க்கிள் தான் எப்படி நிறைய பேர் அப்போ உங்களை எதிரியாக பார்ப்பாங்கள்ல என்னையா என் மேலே யாரும் பகை பாராட்ட மாட்டேன் அப்படி ஏன்னா நான் அப்படி பழகுவேன் யார் மீதும் ஒரு தனிப்பட்ட காழ்புணர்ச்சியை நான் காட்டிக்கொள்வதில்லை ரெண்டாவது ஒரு கட்சியில் ஒரு ஆதாயத்துக்காகத்தான் இவன் அரசியலில் இருக்கான்னு சொல்லக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்லை எனக்கு மனதில் பட்டதை சொல்கிறேன் விரும்புகிறவர்களை நான் விரும்பியதை ஏற்றுக்கொள்கிறேன் சுதந்திரமாக இருக்கேன் இது ஒரு இது ஒரு தமிழ்நாட்டில் யாரும் செய்யாதது அது மாதிரி நான் ட்ரெயினில் தான் பயணிக்கிறேன் பேருந்து விமர் நல்லா இருக்கே சம்பதுன்னு கேட்பார் எங்க அந்த அளவிற்கு என்னுடைய மேடை பேச்சுக்கும் என்னுடைய உழைப்புக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு மதிப்பை தருகிறார்கள் இப்போ உங்களோட அரசியலில் உங்களோட குருவா ரொம்ப நாள் இருந்த திரு வைகோ அவர்களும் உங்களை இதே மாதிரி தான் பார்க்குறாங்களா இப்போ உங்கள ஒரு நட்போட ஒரு ஃப்ரெண்ட்லி டோனில் தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சந்தி சந்திச்சுக்கிட்டாலும் எந்த ஒரு ஹாட் ஃபீலிங்ஸும் இருக்காது இல்லை இல்லை அவங்க நாளைக்கே நான் மதிமுக போனால் என்னை சேர்த்துக்கிடுவாங்க நான் போக தயாரில்லை சரி நான் அவர்களுக்கு தேவைப்படுகிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆனால் இனிமேல் ஒரு கடுமையான உழைப்பும் நீண்ட தூர பயணமும் இரவு பகல் பாராமல் அலைந்த அந்த அலைச்சலும் இனிமேல் என்னால் கொடுக்க முடியாது அதனால் ஒரு கட்சின்னு போயிட்டு அந்த கட்சிக்குரிய வேலைகளையெல்லாம் செய்யணும் அது செய்வதற்கான வலிமையை நான் இழந்துட்டதாகவே நான் கருதுகிறேன் வாழ்க்கையில் பொழுதுக்கு வந்துட்டேன் இனிமேல் ஒரு கட்சி அரசியலில் சிக்க வேண்டாம் அதையும் தாண்டி ஒரு பயணிப்பு மீன் என்னுடைய சிறகை உயர உயர பறக்க விடுவதற்கு யோசிக்கிறேன் கீழடியில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் இலக்கிய ஒரு ஆர்வலராக குழப்பங்கள் எல்லாம் மீறி இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இதை கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டை வரைக்கும் இதை வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வராங்களா உங்கள் பார்வை என்ன மத்திய அரசாங்கம் மாற்றாம்தாய் மனப்பான்மையில் நடந்து கொள்ளுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இதுவரைக்கும் தொல்லியல் ஆய்வில் ஆச்சரியங்களினுடைய கொள்ளிடமாக கீழடி கிடைத்திருக்கிறது தமிழர்களினுடைய வசந்த வாழ்க்கையும் அவர்களுடைய மகோன்னதமான பெருமிதமான வாழ்க்கையும் அவர்களுக்கு உரியது என்பதற்கு கீழடியில் ஆய்வின் மூலம் கிடைத்திருக்கிறது பதினைத்தி ஐநூறு பொருட்கள் பயன்படுத்தியது நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ஒன்றும் இல்லாததற்கு முக்கியத்துவம் கொடுக்க மத்திய அரசு இதற்கு உரிய முக்கியத்துவத்தை இன்னும் தரவில்லை மாநில அரசை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய கஞ்சாடையை புரிந்து கொண்டு அவர்கள் காலடியே கதிமோட்சம் என்று கருதுகிறவர்கள் இவர்கள் அதை நீங்கள் வந்து இதில் தெளிவாக என்ன சொல்கிறீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து கீழடியில் பெரிய ஆர்வம் காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ கீழடி வந்து தமிழர்களோட வரலாறு நம்ம நிறுவினா இந்தியாவுக்கு நல்லது தானே இந்திய வரலாறும் அப்போ நீண்ட வரலாறு இருக்குன்னு நம்ம இன்டர்நேஷ்னல் அரியநால் நம்ம சொல்லலாம் இல்லையா அப்படியில் அதாவது ஆரிய நாகரீகம் திராவிட நாகரிகம் இதை சப்ரஸ் பண்ண நினைக்கிறாங்கன்றீங்க ஆமாம் அவங்க அவர்களுடைய அவங்க அவங்க வந்து இந்தோ ஆரிய குடும்பம்தான் பெரிய குடும்பம் அப்படின்னு காட்டி கொள்வதற்கு அவர்கள் மீழ்வார்கள் நாங்கள் சொல்கிறது திராவிட மொழி குடும்பம்தான் முதல் குடும்பம் முத்திரை விதித்த குடும்பம் மூவாத பெருமைக்குரிய குடும்பம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதற்கான நிரூபிப்பதற்கான எல்லா தரவுகளும் எனக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு இதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் தமிழக அரசாங்கம் இதை எப்படி கையாளுதுன்னு பார்க்குறீங்க நம்மளோட பெரிய வரலாறு அங்கே புதஞ்சிருக்கு தமிழக அரசுன்னு சொன்னா முதலமைச்சர் இதற்கு மனசு வைக்கணும் முதலமைச்சர் அப்படி நினைக்கிற முதலமைச்சர் கிடையாது அவருக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் என்பாங்களே இங்கிலீஷில் ஈடுபாடே இல்லாத ஒரு முதலமைச்சர் அவருக்கு இதை இவருக்கு அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவருக்கு கான்ட்ராக்ட் கமிஷன் அந்த தாண்டி அவரை சிந்திக்க அவருக்கு முடியாது ஒரு குறிப்பிட்ட மக்களோட வரலாறை பார்த்து இன்னொருத்தவங்க ஏன் பயப்பட வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு இன்றைக்கி அரசியலை அது வந்து ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா எப்படி அதை ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதத்தில் நடந்து இது ஒரு கலாச்சார யுத்தம் இது இன்னைக்கு நடந்திருக்கிற யுத்தம் கலாச்சார ஈட்டம் வழக்கிழந்த ஒரு மொழிக்கு வாழ்க்கை இழந்த ஒரு மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சமஸ்கிருதத்துக்கு ஆனால் காலத்தினுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்கிற தமிழ் மொழிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆரிய நாகரிகம் தான் உன்னதுன்னு சொன்னான் ஹிட்லர் அதற்காக ஒரு மதவெறியை கிளப்புகிறவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் நாகரிகத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இது இது வரலாற்றில் நெடுக காணக்கூடிய காட்சி தான் இது ஆச்சரியப்படுவது இதை தாண்டி நம்மை நிறுவிக்கொள்ள வேண்டியதும் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமை இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை தாண்டி நம்மளோட வரலாற்றை நம்ம நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ என்னென்னா அரசியல் மிஷினரி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள்லாம் தமிழ் மொழி மேலே பெரிய அக்கறை உள்ள ஒரு மனிதர் உங்களை மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்படி இண்டிபெண்டான மனிதர்கள் சேர்ந்து நம்ம வரலாற்றை நிறுவ முடியுமா கீழடியில் அந்த எக்ஸ்கவேஷன்லாம் நம்ம நடத்த முடியுமா முடியும் அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாமல் முடியும் 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 ஒரு நல்ல வரலாறு தெரிந்த தமிழ் ஆய்வின் மீது ஈடுபாடு கொண்ட ஒரு பேராசிரியரை இதை செய்ய முடியும் செய்தால் அவரே ஆவணப்படுத்தி விட்டால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கும் நமக்கு கருவூலமாகவும் இருக்கும் அந்த செயல்பாடுகள் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அரசாங்கத்தை மீறி நம்ம தமிழர்களா அந்த பணியை செய்துட்டு இருக்காங்க இப்போ உங்களோட அடுத்த கட்ட செயல்பாடுன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னன்னா உங்களோட கெரியரை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கெரியர் என்னன்னா யூஸ்வலாக யாருமே நாற்பது வருஷம் இந்த மாதிரி ஒரு பேச்சாளராக நிலைச்சுருந்து கிடையாது நீங்கள் நாற்பது வருஷமாக ஒரு பேச்சாளராக நிலைச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ உங்களை நீங்கள் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேச்சாளராக இருந்தீங்க அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அதுக்கப்புறம் சினிமாலேயும் இப்போ தடம் புதிச்சாச்சு ஸோ அடுத்தது என்ன பிளான்ல இருக்கீங்க சினிமாவில் வாய்ப்பு அடுத்து இன்னொரு படத்தில் நடிக்க போகிறேன் சரி ரீலந்து போச்சுன்னு படத்துக்கு பேர் இலக்கியத்தின் மீது எனக்கு இருக்கிற அந்த ஈடுபாட்டை அதை இன்னும் உச்சிக்கு கொண்டு போகணும்னு ஒரு தாகம் இருக்கு இதை தாண்டி தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு வல்லாதிக்கத்தினுடைய பிடியில் சிக்கிவிடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது ஒரு பாசிசத்தினுடைய நிழல் என்னை நெருங்குவது மாதிரியே உணர்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதையை பாடமாக வச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வருகிற பொழுது அந்த பாசிச சக்திகள் அவர்களுடைய சித்தாந்தங்களை இங்கே விதைப்பதற்கு எந்த வழியிலாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது அதனால மேடைத்தமிழ் பயிற்சி பட்டறை என்று ஒன் ஒரு அமைப்பை தொடங்கி பூத்து புதிய தலைமுறையில் யாருக்கெல்லாம் பேசுவதற்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நூறு சொற்பொழிவாளர்களையாவது தமிழ்நாட்டில் தயார் செய்துவிட்டு கண்ணை மூட வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படி ஒரு திட்டம் இருக்கு ரொம்ப நன்றி சார் உங்களோட பிஸியான டைமில் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி